ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பதன் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் நடந்திருக்கும் சர்வதேச உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதி இந்திய அணி பாகிஸ்தான் கிட்ட தோத்ததே கிடையாது. அது மாதிரி இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கும் உலகக்கோப்பை போட்டிகளில் எத்தனை முறை பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்திருக்காங்க, எப்படி வீழ்த்திருக்காங்க, அதே போல இந்த உலகக்கோப்பையில வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 131 முறை நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதுல 54 முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க, 73 முறை பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. 4 ஆட்டம் வந்து முடிவு இல்லாம முடிஞ்சிருக்கு. இதுல உலகக்கோப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு அணிகளும் 6 முறை நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதுல 6லயுமே இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல 1992 நடைபெற்ற போட்டியில இந்திய அணி 43 ரன் வித்தியாசத்துல பாகிஸ்தானை வீழ்த்துறாங்க. 1996 நடந்த உலகக்கோப்பையில 39 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி ஜெயிச்சாங்க. 1999 நடந்த உலகக்கோப்பையில 47 ரன் வித்தியாசத்துல இந்திய ஜெயிச்சாங்க. 2003 நடந்த உலகக்கோப்பையில இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. அதே போல 2011 நடைபெற்ற உலகக்கோப்பையில இந்திய அணி 29 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. 2015 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணி 76 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த 6 போட்டியிலுமே ஒரு முறை கூட பாகிஸ்தான் ஜெயிச்சதே இல்லை. அவங்களோட பரிதாபம் இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த உலகக்கோப்பையில எப்படியாவது இந்திய அணி வீழ்த்தியாவும் அப்படின்னு அவங்க தற்போது தீவிரமான பயிற்சியிலையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த போட்டியில இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்கிறது உலக நாடுகள் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில இந்திய அணி எப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே வலுவா இருக்காங்க. ஆனா தற்போது துவக்க வீரரான சிகர் தவான் காயமடைஞ்சிருக்கிற காரணத்தினால அவருக்கு பதிலா கேஎல் ராகுல் துவக்க வீரரா களமிறங்குவாரு. 4ம் கள வீரரா விஜய் சங்கர களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவர் மட்டும் பதற்றம் இல்லாம இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா இந்திய அணிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பந்து வீச்சுல தற்போது இந்திய அணி ஒரு சிறப்பான அணியாகவே இருக்காங்க. அடுத்ததா பாகிஸ்தான் அணியை பாத்தீங்கன்னா ஒரு கணிக்க முடியாத அணியாகவே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில ரொம்பவே ஒரு மோசமான தோல்வியை தழுவினாங்க. ஆனா வலுவான இங்கிலாந்து அணியை அவங்க வீழ்த்துறாங்க. அதே போல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியிலும் வெற்றிக்கு ரொம்பவே அருகில வந்து தோல்வியை தழுவிட்டாங்க. பேட்டிங் பவுலிங் இரண்டுலுமே அந்த அணி வலுவாக இருந்தாலும் கூட களத்துல சரியா செயல்படுத்த முடியாத காரணத்தினால அவங்க தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த போட்டி உலகக்கோப்பையில மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. அதே போல சீனியர் வீரர்கள் எல்லாருமே பதட்டம் இல்லாம விளையாண்டா கண்டிப்பா இந்திய அணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க இந்திய அணி வீரர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.